அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் பணி செய்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்நாட்டு போர் நடந்தது. போரில் பலர் மரித்து போய்விட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். இப்படி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தார்கள். ஒரு நாள் ஜனாதிபதி அவர்களை பார்த்து விசாரிக்க சென்ற பொழுது மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட போர் வீரனை காண்பித்து, இவர் உயிருக்காக போராடுகிறார், இவர் பிழைப்பது அரிது என்று கூறினார்கள். உடனே ஆப்ரஹாம் லிங்கன், அவர் அருகில் உட்கார்ந்து உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கரிசனையோடு கேட்டார். அந்த போர் வீரனும், என்னுடைய தாய்க்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி தர முடியுமா என்று கேட்டார். உடனே ஆப்ரஹாம் லிங்கன் அந்த போர் வீரன் சொல்ல சொல்ல அந்த கடிதத்தை எழுதி முடித்தார். அப்பொழுதுதான் அந்த போர் வீரனுக்கு அவர்தான் ஜனாதிபதி என்று தெரிவிக்கப்பட்டது. உடனே அவருடைய கரங்களை பற்றி கொண்டு, என் உயிர் பிரியும் இந்த நிலையிலும் நீங்கள் என் அருகில் இருந்து எனக்கு உதவி செய்தது எனக்கு மகிழ்ச்சி, நான் பெருமையோட என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆப்ரஹாம் லிங்கனின் கரங்களை பிடித்துக் கொண்டே அவருடைய உயிர் பிரிந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அந்த போர் வீரனுக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாய் இருந்தது போல, நாமும் உயர்வான ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு சாதாரண வேலையை செய்யவும் ஆயத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவியோ அந்தஸ்தோ பொறுப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை பெருமை உள்ளவர்கள் ஆக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றுதான் வேதமும் கூறுகிறது. பெருமை என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறு வயதிலேயே இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை எப்படி அறிந்து கொள்வது? எந்த ஒரு சிறு பிள்ளை மற்றும் ஒருவரினுடைய குறையை குறித்து பேசுகிறதோ அந்த பிள்ளை இளம் வயதிலேயே பெருமையோடு வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.